ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இந்த கேமோட ரைஃபிள் கேமோ ரோட்ஸரோட கம்ப்ளீட் ரிவ்யூ அண்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரைஃபிள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுறாங்களா கேமோ? ஆமாம், கேமோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம கண்ட்ரியில் இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. ஒரு 5 months தான் கேமோ ஒன்றுனா வந்துட்டு இருக்குது. ஓகே, அதில் வந்து இது வந்து லேட்டஸ்டான வெப்பன் இது கேமோ ரோட்ஸ்டர். ஓகே, ஆமாம், இந்த மாதிரி நிறைய வரும். இன்னும் ஃபியூச்சரில் நம்ம ஷாப்பில் நிறையா வந்து வந்துகிட்டே இருக்கும். நான் இந்த ஒரு மாடல் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகே, பாருங்கள் இது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கேமோ. கேமோ வந்து ஸ்பானிஷ் கம்பெனி, இது மேட் இன் ஸ்பெயின் இது. அதில் வந்து இந்த மாடலுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேமோ ரோட்ஸ்டர் இது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னோடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா 3 கிலோவோட கம்மியாக தாங்க இருக்கும். சும்மா இவ்வளோ தான் இதோடைய வெயிட்டு. ஸோ ரொம்ப லைட் வெயிட் இது. நிறைய பேர் வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி வெப்பன்ஸ் வந்து லைக் பண்ண மாட்டாங்கன்னா, இந்த மாதிரி மாடர்ன் டெக்னாலஜி இது, இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த கன்னில் இருக்கிற ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு 10 ஷாட் மேக்சின் வருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 10 ஷாட்ஸ் மேக்சின் வரும். இது Generation 2 மேக்சின். அண்டு இதோடைய சைட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சைட்ஸ் ரெண்டுமே வந்து ஃபைபர் ஆப்டிக் சைட்ஸு. அண்டு இதோடைய பேரல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து விஸ்பர் பேரல்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக ஒவ்வொரு கன்லேயும் வந்து கேமோவில் ஏதாவது ஒரு ஃபீச்சர் தான் வந்து போடுவாங்க. ஆனால் நான் பர்டிகுலராக செலக்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடலில் உங்களுக்கு எல்லா ஃபீச்சரும் சேர்ந்து இது ஒரு கன்னில் வந்து இருக்கும். உங்களுக்கு இதில் எதாவது ஒரு நெகட்டிவுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து இது ஒரு நல்ல மாடல் இது. இந்த கன்று வேறு என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதோடைய ட்ரிகர் சிஸ்டம், ட்ரிகர் வந்து கேட் சிஸ்டம் அப்படின்றது வந்து கேமோ வந்து சொல்லுவாங்க. கேட்னா என்னதுன்னா கஸ்டம் ஆக்ஷன் ட்ரிகர், அதுதான் அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன். அண்டு ரீகாயில் அப்சார்ப்ஷன் பேட் இது ரயில் கொடுத்துருக்காங்க. அண்டு Generation 2 மேக்சின், யூஸ்வலாக Generation 1 மேக்சின் தான் வந்து மற்ற கன்ஸ்லலாம் வந்து அது கொஞ்சம் சீப்பராக இருக்கும். இது வந்து Generation 2 மேக்சின். ஸோ ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சைட்ஸ்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்கோப் போட்டு தான் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது என்னென்னா ரொம்ப ஈஸி, லைட் வெயிட், அதுதான் இந்த கன்னை பற்றி சொல்ல முடியும். இதோடைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாதுங்க. இது வந்து பாலிமர் ஃப்ரேம், பாலிமர் மெட்டீரியல் இது. உங்களுக்கு உடையாது வாய்ப்பே கிடையாது இது. நீ நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணணும் இதில். மற்றபடி வந்து இந்த கன்னோடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு more than 100 meters சாலிடாக வந்து இதோடைய கெப்பாசிட்டி இருக்கும். ரொம்ப ஈஸி டு ஷூட்டு, ஈஸி டு ஹேண்டில். நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், சத்தமே வராது இந்த கன்னிலேருந்து ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து நீங்கள் ஒரு டார்கெட் ஷூட்டிங் லேண்ட் இருக்குது, டார்கெட் ஷூட்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் ட்ரைனிங் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய லோடிங் மெக்கானிசம் நான் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து இதில் இந்த லிவரை இப்படி புஷ் பண்ணி இப்படி எடுத்துடுவீங்க. ஸோ மேக்சின் தனியாக வந்துடும். தனியாக வந்ததுக்கப்புறம் இதில் மேக்சினில் ஒன்றுனா நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி மூடிடுவீங்க. மூடிட்டு அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட் நீங்கள் இப்படி மறக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பெல்லட் வந்து உள்ளே பேரலுக்குள்ளே போயிடும். போயிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். சிம்பிள். ஸோ உள்ள 5 ஷாட் போட்டோம். 5 நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் இல்லை காட்டும். இப்போ இந்த பெல்லட் வந்து எப்படி இந்த ப்ரீச்சுக்குள்ளே போகுது, இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மடக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிறது அப்படியே எப்படி ஸ்டாண்ட் ஆகுது பாருங்கள். ஸ்டாண்ட் ஆகி இந்த பின்னு வந்து இந்த மேக்சினில் வந்து அப்படி பஞ்ச் பண்ணி உள்ளே வந்து பிரீச்சில் வந்து அது இன்சர்ட் பண்ணுது. இதுதான் இதோடைய டெக்னாலஜி. இந்த பாருங்க, இப்போ அப்படி ஃப்ளாட்டாக இருக்கிறது, இப்போ திருப்பியும் ஃப்ளாட்டாக இருக்கிறது, திருப்பி மூடும் போது படுத்துடும். இதுதான் இந்த டெக்னாலஜியோடைய ஸ்பெஷாலிட்டி. இது Generation 2. இது ஓல்டு ஜென்ரேஷன்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து நார்மலாக இருக்கும், அது வேறு. இது லேட்டஸ்ட்டு.
எங்கே வேணாலும் உங்களுக்கு கொரியர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கன்ல இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் உங்களுக்கு ஒரு போன வீடியோலையும் காமிச்சது சரி இதுவும் சரி, ஒவ்வொரு டைமில் வந்து ஒவ்வொரு மாதிரியான கன்ஸு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் காட்டுறதுனா இப்போ ஒரு பத்து பீஸ் அந்த மாதிரி இருக்குன்னா சேம் அதே பேட்சின் மறுபடியும் வருமானம் வந்து நம்மளுக்கு சந்தேகம் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ கான்டாக்ட் பண்ணி பாருங்கள், சேம் கன் இருந்ததுன்னா ஓகே, இல்லாட்டி இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு என்னென்னலாம் கன் இருக்குது உங்கள் ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் காட்டுவேன். ஸோ அதுக்கே இந்த டைமில் என்ன இம்போர்ட்டட் இருக்கோ நீங்கள் அதில் சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓப்பனாக உங்களுக்கு நான் கைட் பண்ணுவேன், என்னென்ன கனில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிடுவேன். ஸோ இந்த கேமோட ரோஸ்டர் பற்றி ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவரோட மொபைல் நம்பர் அண்ட் அட்ரஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அண்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் நான் போடுறேன். உங்களுக்கு ரைஃபிள்ஸ் பற்றி இல்லை பிஸ்டல் பற்றி எது பற்றினாலும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் இவரை கால் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.